professore no. மாண்பு மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்கின்றோம். ஏறக்குறைய நான்கு ஆண்டுகள் கழித்து தமிழக ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருந்த மசோதாக்களை எந்த காரணமும் சொல்லாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசை உச்சநீதிமன்றத்தை நாட வைத்திருப்பது வருத்தத்துக்குரியது. நமது மாநிலத்தில் இருக்கிற ஆளுநருக்கு எதிராக நாம் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கிறது, ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கட்டுப்பட்டவர். இந்த அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று பலமுறை சொல்லியும் கூட மறுபடியும் இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எய்தவர்கள் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். அம்பு எய்தவர்கள் சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாக குதிக்கிறது. கண்டிப்பாக தற்போது பல மாநிலங்களிலே ஆளுநர்களுடைய இந்த செயல்பாடுகள் டெல்லியில் இருக்கிற ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இது அமைந்துவிடும் என்றுதான் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்றைக்காவது நம்முடைய ஆளுநர் அதிகாரிகளையோ அல்லது அமைச்சர்களையோ அல்லது முதலமைச்சரையோ அழைத்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியது உண்டா? அவர் இருந்த இந்த காலத்திலே என்னால் தமிழகத்திற்கு இந்த நல்லதை நான் செய்திருக்கிறேன், ஒன்றிய அரசிலிருந்து இதை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களால் முடியாததை நான் செய்திருக்கிறேன் என்று ஏதாவது உண்டா? தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை முடக்குகின்ற முயற்சியைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இது இன்றைக்குள்ள போராட்டம் அல்ல, 60 ஆண்டு கால போராட்டம். ஆளுநர்கள் அப்பப்ப இதுபோல பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பது இது 60 ஆண்டு கால போராட்டம். நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் சிம்லாவிலே கூட்டத்திலே பேசிய போது கூட பேசினார், ஆளுநர் என்று சொன்னால் அவர் மசோதாக்களை வைத்துக் கொள்வதற்கு ஒரு கால வரையறை வேண்டும், அது இல்லை என்று சொன்னால் அனைத்து மாநிலங்களிலும் ஜனநாயகம் பாதிக்கப்படும் என்பதை அழுத்தமாக சிம்லாவிலேயே அன்றைக்கு சொன்னார். அதைத்தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை தமிழக மக்களுடைய நலத்திட்டங்களை அவர் முடக்குவதற்கு என்ன காரணம் என்பதை கூட சொல்லுவதற்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு 60 ஆண்டு காலம் என்று சொன்னேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலே தொடங்கியது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஆளுநர் பதவி வேண்டாம், இது ஜனநாயகத்திற்கு கேடானது, மக்களாட்சிக்கு கேடானது என்று அன்றைக்கு சொன்னார். தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியிலே இது ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன். இது முடிய வேண்டும், இது தொடரக்கூடாது. நமக்கு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுக்கும் இது பொதுவானது. எப்படி கோட்டையிலே கொடியேற்றுவதற்கு நாம் நம்முடைய மாநிலம் அனுமதி வாங்கி அனைத்து மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் கொடியேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை தமிழ்நாடு வழிகாட்டியது. இன்றைக்கு பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆளுநருடைய இந்த செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய உச்சகட்டம் வந்துவிட்டது. நாம் எதற்கும் துணிந்தாக வேண்டிய அந்த நிலைமை இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றமும் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக நமக்கு வேலை இல்லாமல் உச்சநீதிமன்றமே கால வரையறை நிர்ணயித்து ஆளுநர்கள் மசோதாக்களை இதற்கு மேல் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை முடிவு செய்யும் என்று நம்புவோம். அப்படி தவறினால் இது சர்வாதிகார ஆட்சியினுடைய தொடக்கமாக இருக்கும்.
இந்தியா முழுவதும் சர்வாதிகார ஆட்சிக்கு அடிகோலியதாக இது நடந்தேறும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி மீண்டும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியல் தீர்மானத்தை பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள்.